வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். நாம் இன்னைக்கு மூணு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, அணு ஆயுதன் திறன் கொண்ட பிருத்திவி டூ ஏவுகணை வந்து இரவு நேர சோதனை வந்து வெற்றி பெற்றிருக்கு. இதனால் டிஆர்டிஓ வந்து அடுத்தடுத்து அதிரடியான சோதனை செஞ்சு சீனாவை அலற விடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது சீனாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவை எதிர்க்கிற எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம்னா 10க்கும் மேற்பட்ட ஏவுகணை சோதனைகளை செஞ்சு இந்தியா அடுத்தடுத்து சாதனையை படைச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லணும். மேலும் இந்த சோதனை பற்றிய விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்து ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, எல்லையில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, கல்வன் பள்ளத்தாக்கு மோதலால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருந்த உறவு வந்து சீர்குலைஞ்சிருக்கு அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. மேலும் வந்து என்னன்னா, இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை வந்து என்ன பேசிக்கிட்டோம் அப்படிங்கறத வந்து நாங்கள் இப்போ வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் ஒரு அதிரடியான திருப்பம் நடந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிற பற்றியும் பார்த்துடலாம். அடுத்து மூணாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, மியான்மாருக்கு முதல் முறையாக நீர்மூழ்கி கப்பலை வழங்குது இந்தியா. அது என்ன மாதிரியான கப்பல் அப்படிங்கிற பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ முதல் விஷயமா பிருத்திவி டூ ஏவுகணை வந்து சோதனை செஞ்சதை பற்றி பார்த்துடலாம். ஒடிசா கடற்கரையில் உள்ள வழக்கமான சோதனை தளத்திலிருந்து இந்தியா தனது அணுசக்தி திறன் கொண்ட பிருத்திவி டூ ஏவுகணையின் மற்றொரு இரவு நேர சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. நேற்று மாலை நடந்த இந்த சோதனை வந்து மூலோபாய படை கட்டளையால மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு இப்போ தகவல்கள் வந்திருக்கு. மேலும் திரவ எரிபொருளால் இயக்கப்படும் இந்த பிருத்திவி டூ 250 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் மற்றும் ஒரு டன் அளவிலான குண்டுகளை சுமந்து செல்லும் வகையில வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த பிருத்திவி டூ ஏவுகணை. மேலும் ஒருங்கிணைந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் டிஆர்டிஓ உருவாக்கிய முதல் 9 மீட்டர் உயரமான ஏவுகணை இதுவாகும். இந்த ஏவுகணை வந்து இந்தியாவின் முதல் உள்நாட்டு சாம்ரக மூலோபாய ஏவுகணை ஆகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஏவுகணைகளின் பாதை வந்து வெவ்வேறு இடங்களில் நீண்ட தூர பல செயல்பாட்டு ரேடார்கள் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக் டெலிமெட்ரி நிலையங்களின் பேட்டரி மூலம் கண்காணிக்கப்பட்டது. இது 3 வாரங்களுக்கு அப்புறம் பிருத்திவி டூவின் 2வது இரவு நேர சோதனையாகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த செப்டம்பர் 27 அப்போ பார்த்தோம்னா, டிஆர்டிஓ அமைதியாக அணுசக்தி ஏவுகணையின் மற்றொரு சுற்று இரவு சோதனை நடத்தியிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சாம்ரக விமான சோதனை 40 நாட்களில் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் 11வது ஏவுகணை சோதனையாகும். அதாவது கடந்த 40 நாளில் நம்முடைய டிஆர்டிஓ அமைப்பு வந்து 11 ஏவுகணையை வந்து சோதனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாம் எல்லாருமே டிஆர்டிஓ அமைப்புக்கும் நம்முடைய இந்தியாவுக்காக பாடுபடுறோம் அத்தனை பேருக்கும் நம்ம மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்குது. இதில் கடைசியாக நடத்திய நிர்பய ஏவுகணையை தவிர மற்ற அனைத்து சோதனைகளையுமே வந்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிர்பயா ஏவுகணை வந்து தொழில்நுட்ப கோளாறுனால 8 நிமிஷத்தில் வந்து அந்த அதோடைய சோதனை வந்து நிறுத்தியிருக்காங்க. அதை பற்றிய வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மேலும் கடந்த காலங்களிலேயும் ஆயுதப்படைகளின் மூலோபாய படை கட்டளை பயிற்சியின் ஒரு பகுதியாக டிஆர்டிஓ விஞ்ஞானிகளின் கண்காணிப்புல இரவு நேர சோதனைகளை நடத்தி இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாம ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், எப்போ சீனா நம்ம கிட்ட வம்புக்கு வந்துச்சோ அப்பையில இருந்து இந்தியா வந்து ஒரு புது உருவம் எடுத்து சீனாவை தாக்குறதுக்கு தயாராகிட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, நம்ம ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, எல்லையில வந்து ஒரு அதிரடியான திருப்பம் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற பத்தி பாத்திரலாம். லடாக் கிழக்கு எல்லையில கல்வான் பள்ளத்தாக்கு மோதல்னால இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருந்த உறவுகள் வந்து சீர்குலைந்து போயிருக்கு அப்படின்னு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஆசியா சொசைட்டி ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பங்கேற்ற நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, 1993 முதல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திடப்பட்டுள்ளன அப்படின்னும், மேலும் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை விவகாரங்களை எப்படி கையாள்வது, எல்லையில இராணுவத்தினரை எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு பல்வேறு அம்சங்கள் வந்து இந்த ஒப்பந்தங்கள்ல இடம்பெற்றன அப்படின்னு சொன்னாரு. ஆனால் கல்வான் பள்ளத்தாக்கு மோதல்ல நமது வீரர்கள் 20 பேர் வந்து வீரமரணம் அடைஞ்சாங்க. இந்த மோதலை தொடர்ந்துதான் இருதரப்பு உறவும் சீர்குலைந்து விட்டதாகவே அவர் சொன்னாரு. மேலும் எல்லையில வந்து சீனா பெருமளவு இராணுவத்தை குவித்ததன் மூலமாகவே இந்த பிரச்சனை மேலும் அதிகமாச்சு அப்படின்னும், சுமார் 45 ஆண்டுகளுக்கு பிறகு இரு நாட்டு இராணுவ வீரர்களுக்கு இடையே இந்த மாதிரியான மோதல் வந்து நிகழ்ந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னும் அவர் சொன்னாரு. இதனை தொடர்ந்து அவர் வந்து, இது பொது மக்களிடமும் சரி அரசியல் தளத்திலும் சரி மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னும், சீனா கூட பல்வேறு நிலைகள்ல வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன அப்படின்னு அவர் சொன்னாரு. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் இரு தரப்புக்கும் இடையே ரகசியமானவை அப்படின்னும், இதை வெளிப்படையாக பகிரங்கப்படுத்த முடியாது அப்படின்னும், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து
இராணுவம் வந்து விலக்கிக் கொள்ளப்படுவது அப்படிங்கிறது மிகவும் சிக்கலான விஷயமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் நண்பர்களே எல்லையில நடந்த மிகப்பெரிய அதிரடியான திருப்பம் அப்படின்னு சொல்லணும். அதாவது இரு தரப்புக்கும் இடையே நடக்கும் பேச்சுவார்த்தை வந்து இப்போ ரகசியமா வச்சிருக்காங்க. மேலும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து படைகளை விலக்கிக் கொள்றது அப்படிங்கிறது மிகவும் சாத்தியமற்ற விஷயமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது அந்த இடத்துல இருந்து நம்முடைய படைகளை வந்து பின்வாங்கிட்டோம் அப்படின்னா சீனா எந்த ஒரு செயல்களையும் அங்க செய்ய நிகழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினாலதான் இப்ப இந்தியா வந்து இந்த மாதிரியான பதில வந்து சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா இரு நாடுகளின் பேச்சுவார்த்தைகள்ல இரு தரப்பும் ஒப்புக்கொள்ளக்கூடிய புள்ளி எது என்பதை வந்து கண்டறிவதும் மிகப்பெரிய சவாலானதுதான் அப்படின்னும், தற்போதைய பேச்சுவார்த்தைகள் வந்து எத்தனை காலத்துக்கு நடைபெறும் அப்படிங்கறதையும் இப்போது தெரிவிக்க முடியாது அப்படின்னு நம்முடைய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது எல்லையில இருக்கும் அந்த ஃபிங்கர் பாயிண்ட் வந்து இதுவரைக்கும் யாருக்கு சொந்தம், இதுவரைக்கும் யாருக்கு சொந்தம், மத்ததெல்லாம் நோ மேன்ஸ் லேண்ட் அப்படின்லாம் கண்டறியறதுக்கும் இப்ப கொஞ்சம் சவாலான விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம சீனா வந்து இப்போ நாம சொல்றபடியும் கேட்க மாட்டேங்குது, அதனால இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து எத்தனை நாட்களுக்கு வந்து நீடிக்க போகுது அப்படிங்கறதும் இப்ப தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நாம இவ்வளவு தூரம் பொறுமை காக்கணுங்கிறது அவசியம் இல்ல. இருந்தாலும் நம்முடைய இந்திய தரப்புல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு போர் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா இரு நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. இதனால மேலும் நம்முடைய ராணுவ வீரர்களை இழக்க வேண்டாம், என்னதான் நம்ம கிட்ட வந்து பலமான வீரர்கள் இருந்தாலும் ஒரு வீரர்களை நம்ம இழந்தாலும் அது மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான், சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமா இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துலதான் இப்ப இந்தியா செயல்பட்டு வர்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி நண்பர்களே, நம்ம மூணாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து மியான்மாருக்கு வந்து நீர்மூழ்கி கப்பலை முதல் முறையா கொடுத்திருக்காங்க. அதை பற்றி இப்ப பார்த்துடலாம். INS சிந்துவீர் என்ற நீர்மூழ்கி கப்பலை நமது அண்டை நாடான மியான்மாருக்கு வழங்க இருப்பதாக நம்முடைய இந்திய வெளியுறவு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்மையில பார்த்தோம்னா இந்திய ராணுவ தளபதி மனோஜ் நரவானே மியான்மர் சுற்றுப்பயணத்தின் போது ராணுவ தளவாடங்களை வழங்க இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனை அடுத்துதான் அந்த நாட்டுக்கு நீர்மூழ்கி கப்பலை வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்காங்க. இது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா என்ன சொல்றாரு அப்படின்னா, நமது அண்டை நாடான மியான்மரின் ராணுவத்துல இதுவே முதலாவது நீர்மூழ்கி கப்பலாகும் அப்படின்னும், நமது அண்டை நாடான மியான்மருடன் ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கான முயற்சி தான் இது அப்படின்னு அவர் தெரிவிச்சாரு. சரி நண்பர்களே, ஒரு பக்கம் வந்து சீனா வந்து மியான்மரை எப்படியாவது தாம் பக்கம் இழுக்கணும் அப்படின்லாம் பார்த்துட்டு வந்தது, அதை சீனா பக்கம் போய்விடக் கூடாது அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய அண்டை நாடான மியான்மருக்கு இப்போ நீர்மூழ்கி கப்பலை கொடுத்து, இது மட்டும் இல்லாம இதுல சிறப்பான விஷயம் என்னன்னா மியான்மருடைய ராணுவத்துல சேர்ந்திருக்கும் முதல் நீர்மூழ்கி கப்பல் நம்மளுடையது அப்படிங்கறதுதான் சிறப்பான விஷயம். அதனால மியான்மர் போன்ற பல அண்டை நாடுகளும் நம்முடைய இந்தியா பக்கம் நின்னாங்க அப்படின்னா சீனா போன்ற எதிரி நாடுகளை வந்து நம்ம எதிர்த்து எளிதாக அவங்களை வந்து எதிர்த்து நிக்க முடியும் அப்படிங்கறதுதான் உண்மை. சரி நண்பர்களே, சீனாவுக்கு எதிராக இந்தியா வந்து பல அதிரடியான நடவடிக்கைகளையும் பல சோதனைகளையும் செஞ்சு அதுல வெற்றியும் பெற்றுட்டு வர்றாங்க. இதுக்கு மேலே சீனா வந்து எல்லையிலிருந்து பின்வாங்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும். ஒரு பக்கம் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லி இருக்கிறாரு, இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு நீடிக்கும் அப்படிங்கறதும் தெரியல, பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரியல, இப்போதைக்கு எதையுமே நாங்க வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால இந்த பிரச்சனை வந்து இன்னும் நீர் பூத்த நெருப்பு போலதான் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் சரி, நாம இப்ப பிடிச்சிருக்கோம் இடத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட பின்வாங்க கூடாது அப்படிங்கறதான் என்னுடைய கருத்தாவும் இருக்கு. சீனா வந்து இந்த ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே நிலைமைக்கு போறது வரைக்கும் நம்முடைய படைகளும் நம்முடைய ராணுவ அதிகாரிகளும் இதே ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டை கொண்டிருக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்தாவும் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.